வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040 நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 25 ரூபா இருந்தால் போதும் உங்கள் நார்மல் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி இண்டிகேட்டராக மாற்றலாம். அது எப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். எப்படி வந்து நம்ம 25 ரூபாவில் வந்து ஒரு நார்மல் இண்டிகேட்டர் வந்து ஒரு எல்இடி இண்டிகேட்டராக மாற்றுறதா இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ வந்து நிறைய பைக்கில் வந்து ஹெட்லைட் வந்து எல்இடி தராங்க, ஆனால் இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா ஆலேஜ்னில் தான் இருக்குது. அப்படி எல்இடி சைடு போனால் நம்மளுக்கு வந்து ஒரு 600 ரூபாவிலேருந்து 700 ரூபா ஆகும் இண்டிகேட்டர் மாற்றுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 25 ரூபா இருந்தால் போதும், அதில் வந்து நம்ம வந்து எல்இடி இண்டிகேட்டர் வந்து மாற்றிடலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க ஆட்டோமொபைல் ஸ்டோர், பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இதெல்லாம் போயிட்டு உங்கள் இண்டிகேட்டருக்கு எந்த மாதிரி பின்னு வருதோ அதுக்குள்ளே எல்இடி கேட்டிங்கன்னா அவங்க வந்து தருவாங்க. உங்களுக்கு எல்லா கலர்லையுமே இருக்கும். நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் ஏன் வந்து மற்ற கலர் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. அங்கே போனீங்கன்னா இது மாதிரி எல்இடி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பார்த்திங்கன்னா ஒரே டெஸ்ட் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒயிட் பல்ப் ஒன்று வாங்கியிருக்கேன். எதுக்கு பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட் அந்த இதுக்காக வாங்கியிருக்கேன். இது வந்து பீஸ் போயிடுச்சு. அது மாத்திரத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து 8 ரிங்ஸ் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10-12 ஸ்பேனர் வேணும். இது ரெண்டு இருந்தால் போதும், நம்ம வந்து அதை மாற்றிடலாம். இது ரெண்டும் எப்படி மாற்றுறதா இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இண்டிகேட்டர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஆலஜன் உள்ளே இருக்க அந்த ஆலஜன் இது வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்லோவாக பிளிங்க் ஆகுதுன்ட்டு. நான் வந்து உங்களுக்கு எல்இடி மாற்றிட்டு காட்டுறேன் அது எந்த மாதிரி பிளிங்க் ஆகுதுன்ட்டு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி போடுறனால பேட்டரி வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து இழுக்கும். ஏற்கனவே சின்ன பல்ப்பு தான், ஆனால் எல்இடி போடும்போது உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கு. அதே அந்த உள்ளே இருக்க ஆலஜன் பதில் ஒரு எல்இடி போட்டால் நல்லாயிருக்குன்றதுக்காக வந்து நான் எல்இடி வந்து போடுறேன். இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா 20 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். பக்கத்தில் இருக்க பைக் ஸ்பேர் பார்ட்ஸ்களில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதே நெட்டில் வாங்கினா இது பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து 110 ரூபா 120 ரூபா வருது. நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் தரேன், உங்களுக்கு அப்படி கடையில் கிடைக்குன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒன்றும் இல்லை, அந்த ஒரே ஒரு ஸ்க்ரூவை கட்டிட்டால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் டைப் மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து டெஸ்டரை வச்சு அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா போதும், அது வந்து ஓப்பன் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, அப்படியே இழுத்துட்டு உள்ளே இருக்க ஹாலஜன் பல்பை கழட்டிட்டு இந்த எல்இடி எடுத்து அப்படியே மாட்ட வேண்டியது தான். கழட்டியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சொருறு டைப் மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இண்டிகேட்டர் கழட்டி பார்த்துக்கோங்க. உங்களோட அந்த பின் வந்து என்ன டைப்பாக இருக்குன்னு, சிலதில் பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக அப்படி இன்சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பின் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பல்ப் வாங்க. ஏன்னா சில இதில் வந்து அந்த ரவுண்ட் டைப்பில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த பின்னை பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து எல்இடி மாற்றியாச்சு, இப்போ வந்து நான் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அது விட்டு விட்டு இதை வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் அந்த ஆலஜன் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக விட்டு விட்டு பிளிங்க் ஆகும். இது பார்த்திங்கன்னா வேகமாக எரியும் விட்டு விட்டு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆலஜனை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா அந்த பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். நான் வந்து 3 LED இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன். இதிலே பார்த்திங்கன்னா 5 LED வச்சுருக்குது, 6 LED வச்சுலாம் இருக்குது. அது வந்து ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். இது பார்த்திங்கன்னா 25 ரூபா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்ச் வருது. நான் எல்லா எல்இடியுமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்படி நீங்கள் கடையில் வாங்கினாலும் இது போய் கேட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நான் அந்த சைடு வந்து ஆலஜன் இது போட்டு கட்டுறேன் எந்த மாதிரி பிளிங்க் ஆகுதுன்ட்டு. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகும் விட்டு விட்டு, அந்த நேரத்தில் அது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதே சைடு அந்த சைடு இருக்க ஆலஜனை வந்து நான் இப்போ வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்லோவாக பிளிங்க் ஆகுது, தெரியுதா உங்களுக்கு? பொறுமையாக விட்டு விட்டு பொறுமையாக எரியும். இது பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிறது வந்து வேகமாக எரியும். ஆனால் எல்இடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வேகமாக பிளிங்க் ஆகும், அதே நேரத்தில் வந்து பிரைட்னஸ்ஸாக அதிகமாக இருக்கும். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 இதையும் ரிமூவ் பண்ணிட்டு 4 இதுக்கும் பார்த்திங்கன்னா ஆலஜனை கழட்டு எல்இடி வந்து மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் சொன்னால் ஏன் வந்து வேறு கலர் வந்து நம்ம மாட்டக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் நைட்டில் வந்து போயிட்டுருக்கீங்க, இப்போ வந்து ஒன்றுக்கு ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஸ்டாப்னா ரெட்டு, ரெடினா எல்லோ, அப்புறம் கோனா க்ரீன், இது மாதிரி 3 கலராக பிரிச்சுருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இண்டிகேட்டருக்கு வந்து ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்னு தெரியும் விட்டு விட்டு எரியும் போது. இதே நீங்கள் வந்து ஒரு ப்ளூவோ இல்லை க்ரீனோ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லைட் எரியுதுன்னு நினச்சிப்பாங்க. நீங்கள் நைட்டில் போகும்போது இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா ஏதோ லைட் எரியுதுன்னு நினச்சிட்டு அவங்க வந்து சடனாக ஸ்ட்ரீட்டாக வந்துடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து இந்த ஆரஞ்சை யூஸ் பண்ண பாருங்கள்.
இப்போ மற்ற கலர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, பண்ணும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது இண்டிகேட்டர் மாதிரி தெரியாது, ஏதோ ஒரு லைட் எரியுதுன்னு நினச்சிட்டு அவங்க வருவாங்க. நீங்கள் கிராஸ் பண்ணும்போது சப்போஸ் அது ஆக்சிடெண்ட்டாக முடியறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுறது பெட்டர்ன்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இது நாலு இண்டிகேட்டரும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் பிளேட்டு அந்த லைட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இது எரியாமல் இருந்தது, நான் கவனிக்கலை. பார்த்தோன்னா ஃபியூஸ் போயிருக்கு. இது ஏன் ஃபியூஸ் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் கரண்ட்டு வர்றதுனால வந்து ஃபியூஸ் போயிருக்குது. இப்போ வந்து இதை மாற்ற போகிறோம், எல்இடியாக மாற்ற போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து கீழே ஒரு ரெண்டு இது வரும், அது கழட்டினா நம்பர் பிளேட் வந்து தனியாக வந்துடும். முடிஞ்சளவு எந்தெந்த பார்ட்ஸ்லாம் கழட்டுறீங்களோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி போடுங்க. இதுமாதிரி உள்ள இருக்க பார்ட்ஸ் வந்து நம்ம அப்பப்போ கழட்ட போகிறதில்ல, அதனால் முடிஞ்சளவு கழட்டும் போது பார்த்திங்கன்னா அது க்ளீன் பண்ணுறங்க. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு போல்ட் வரும், ஆறுத்தையும் கழட்டினீங்கன்னா ஒரு அந்த கம்பி மாதிரி இருக்கும், அது வந்துடும் உங்களுக்கு தனியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு ரிங்ஸ் போட்டு கழட்டுற மாதிரி இருக்கும் ரெண்டு இது, அதையும் கழட்டிட்டிங்கன்னா அந்த லைட்டோட அந்த செட்டப் வந்து அப்படியே வந்துடும். அந்த ரப்பர் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக மாட்டிடலாம். இப்போ மாட்டியாச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஆலோஜனை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாகவே எரியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்குது. திருப்பி எப்படி கழட்டணுமோ அதே அந்த ரப்பரை வச்சு உள்ளே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், உள்ளே போயிடும். திருப்பி அதே மாதிரி வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டியதுதான். திருப்பி எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு அந்த எட்டு இதை போட்டு டைட் பண்ண வேண்டியதுதான். திருப்பி அந்த நட்டை போட்டு டைட் பண்ணிட்டு டைட் வச்சுருங்க. ஓரளவு மீடியமான டைட் வச்சாலே போதும், ரொம்ப ஓவர் டைட் வைக்க தேவையில்ல இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்தெந்த பார்ட்ஸ்லாம் உள்ளே இருக்க பார்ட்ஸாக கழட்டுறீங்களோ அதெல்லாம் வந்து முடிஞ்சளவு க்ளீன் பண்ணிட்டு போகிறது வந்து நல்லது. ஏன்னு பார்த்தோன்னா அது வந்து ரஸ்ட் ஆகும், அப்படியே அந்த டஸ்ட் வந்து சேர்ந்து கொஞ்சம் தண்ணி படும். அப்போ வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எப்போலாம் கழட்டும் போது அப்பப்போ வந்து அதை துடச்சிட்டிங்கன்னா அந்த இதில் வந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். ஏன்னா அந்த டஸ்ட் வந்து அதில் டெபாசிட் ஆகாது. அதனால் முடிஞ்சளவு கழட்டும் போது பார்த்திங்கன்னா அந்தந்த இதெல்லாம் துடச்சிருங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக துடச்சாச்சு. திருப்பி நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி தான் அந்த ஆறு போல்ட்டு போட்டு டைட் பண்ணோம். அதே மாதிரி டைட் எந்தெந்த இடத்துல இருந்தோ அதே மாதிரி வச்சு டைட் பண்ணிடுங்க. கீழே வந்து ரெண்டு போல்டு அதே மாதிரி வச்சு நம்ம வந்து நல்லா டைட் பண்ணிட்டா போதும். அடுத்து மேலே டைட் பண்ணிடலாம். பார்த்தோன்னா நம்ம வந்து மாட்டியாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த நம்பர் பிளேட் இது வந்து எப்படி இது தெரியுது. நான் வந்து சொல்லியிருந்தேன் வேறு இண்டிகேட்டர் வேறு மாதிரி அந்த இது வரும்ட்டு பின்னு. இது பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு பின் வர்றது, இந்த நம்ம நார்மல் பல்பில் வர்ற மாதிரி இருக்க பின் வந்து இந்த ஆர்என் ஃபீல்ட்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி இண்டிகேட்டரில் வந்து உள்ள பல்ப் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து அஞ்சு எல்இடி வச்ச மாதிரி அவர் வாங்கியிருக்காரு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபா ஒன்று வருது, அஞ்சு எல்இடி வச்சு வாங்கியிருக்காரு. இது பார்த்திங்கன்னா இன்னும் பிரைட்டாக இருக்குது உங்களுக்கு. நான் இதோட லிங்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி இண்டிகேட்டர்னாலும் சரி உங்களுக்கு எந்த மாதிரி பின் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட் இண்டிகேட்டர் கழட்டி பார்த்துக்கோங்க, அந்த பின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எல்இடி வந்து வாங்கி செட் பண்ணிக்கலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா 3 LED வச்சு வர்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 25 ரூபா 20 ரூபாவில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமாக வேணா 5, 4 அது மாதிரி எல்இடி வந்து டிஃபர் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் வந்து டிஃபர் ஆகும் உங்களுக்கு. இந்த வீடியோ அவ்வளோ தான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல கீழே கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.